ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டிஎஸ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்ம உயிர் வாழறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற திருக்குறளை வந்து நம்ம படிச்சிருப்போம். இப்போ இருக்கிற சூழலில் நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்து போயிடுறோம். இந்த நீரை நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது நம்மளோட உடம்பில் என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழும், ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கிறதுக்கு என்னெல்லாம் முறைகள் இருக்குது அப்படிங்கிறத தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பதிவு. நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு தண்ணீர் ரொம்பவே முக்கியமானது. அதுவும் அந்த தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பல் துளக்கிறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டமக்கில் நம்ம 200 மில்லி லிட்டர் அளவு தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடம்பில் நல்ல ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பயனுள்ள ஹெல்த் டிப்ஸ் அனைத்தும் உங்களோட கவனத்துக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். தண்ணி குடிக்கிறதுக்குன்னே ஒரு முறை இருக்கா. நம்ம தாகம் எடுக்கும்போது தண்ணியை வாய் வைத்து குடிப்பதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவசர அவசரமாக அண்ணாந்து தண்ணி குடிக்கும்போது நம்ம எவ்வளவுதான் தண்ணீர் குடித்தாலும் நமக்கு தாகம் குறையாதான். ஆனால் நம்ம மெதுவாக உதட்டில் வைத்து தண்ணி குடிக்கும்போது குறைந்த அளவு, அதாவது 1 கிளாஸ் வாட்டர் நம்ம குடித்தாலே வந்து நம்மளோட தாகம் அடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டர் குடிக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாம் தண்ணீரை தொடர்ந்து நிறைய குடிக்க ஆரம்பிக்கும்போது நம்மளோட குடல் வந்து ரொம்பவே சுத்தமாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்மளோட சிறுநீரகங்கள் வந்து நன்றாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும். நம்ம தண்ணியை அதிகமாக குடிக்கும்போது நமது உடலில் தேவையற்ற நச்சுக்கள் அனைத்தும் வெளியேற்றப்படுறதுனால நமக்கு பசி வந்து ரொம்ப அதிகமாகவே எடுக்கும். ஒவ்வொரு முறை நம்ம சாப்பிட்றதுக்கு கால் மணி நேரம் முன்னாடி நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்னா நம்மளால் அதிக அளவு சாப்பாடு எடுக்க முடியாது. நம்மளோட சாப்பாடோட அளவு குறையும் போது நமக்கு அது வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய தண்ணி குடிக்கும்போது நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதோட நம்ம ரத்தத்தில் பிளட் செல்ஸோட கவுண்டிங்கும் ரொம்பவே அதிகமாகும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடம்பில் ரொம்பவே அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் டைமில் நம்மளோட உலகம் மொபைல் ஃபோன் அப்படிங்கிற சின்ன உலகத்திலேயே முடிஞ்சிருது. பசி, தூக்கம், தண்ணி இது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம். அடிக்கடி தண்ணி குடிக்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காகவே ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. நிறைய வாட்டர் ஆப் மூலமாக நீங்கள் ரிமைண்டர் அப்படிங்கிற டைமிங்கை செட் பண்ணி நீங்களோட உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கலாம். சிலருக்கு டவுட்ஸ் இருக்கும் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது. சில பேர் சொல்லுவாங்க 3 to 4 லிட்டர்ஸ் வந்து போதும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம புக்ஸ்லாம் படிச்சிருப்போம் 6 to 8 கிளாஸ் வாட்டர் வந்து நமக்கு ரொம்பவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களோட வெயிட்டை வந்து 0.3 வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த அளவு தண்ணீர் குடித்தா உங்களுக்கு போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 60 kg இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 லிட்டர் வாட்டர் வந்து ரொம்பவே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கால்குலேஷன் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கும் பொருந்தாது. ஏன்னா அவங்களோட சேர்ந்து இன்னொரு உயிரும் அதோடு அடங்கியிருக்கு. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை பெற நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.